உடனே ரொம்ப பிரியமாக இருப்பார். அவர் காலையில் பெரும்பாலும் ஒரு நான் டீ சாப்பிடும்போது நம்ம வீட்டுக்கு வந்துச்சு வந்துடுவார். அவர் நான் அவருக்கு வந்து எல்லாத்தையும் தலைவர்கிட்ட சொல்ல முடியாது, நான் தலைவர் க்ளோஸு. எங்காவது எஸ்பிக்கு பேசணும், கலெக்டர்கிட்ட பேசணும், அங்கே ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட வந்து சொல்லுவார், நானே கூப்பிட்டு காலைல பேசுவோம், ஏன்னு பேசி இருந்துட்டு போவார். அது மாதிரி ரொம்ப அந்யூன்யமாக ரொம்ப நெருக்கமாக இருந்தார், ரொம்ப நல்ல மனுஷன் கூட அவர். ஸோ தலைவருக்கும் ரொம்ப க்ளோஸ் இல்லையா அவர். ஆமாம், அவருக்கும் ரஜினிகாந்துக்குமே ஒரு பிரச்சனை வந்துச்சு முன்னாடி. இந்த கல்யாண மண்டபம், ராகவேந்திர கல்யாண மண்டபம் இருக்குல்ல, அதுக்கு ரெண்டு பேரும் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஆளுக்கு ஒரு ஆள்கிட்ட, நான் தான் ஹவுசிங் மினிஸ்டர், நான் தான் எம்எம்டிஏக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். ரெண்டு பேரும் கல்யாண மண்டபத்துக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. உடையார் என்ன தான் வேணுங்கிறாரு, ரஜினிகாந்த் எனக்கு நான் போட்டிருக்கேன், அது வாங்கினேன், ஏழை இளைஞர்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குறேன், கல்யாண மண்டபம் கட்டலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். நான் என்ன பண்ண முடியும், ரஜினிகாந்த் அப்போ எனக்கு நண்பர் தான். அவர் அப்போருந்து எனக்கு, நான் டெப்டி ஸ்பீக்கராக இருந்து 77-80 ஒரு டாப்பில் தானே இருக்கார் அவர். உடையாரும் தலைவர் ரொம்ப க்ளோஸு. அப்போ நான் நம்மளாக டிசைட் பண்ண முடியாது, நான் சொன்னேன் தலைவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு விட்டு சொல்லிட்டு, எனக்கு ஐ வாண்ட் டு ஹெல்ப் ரஜினிகாந்த், அவர் சப்போர்ட் பண்ணி நினச்சேன். ஏன்னா பிரபல்யமான தலைவராக இருக்காரு, தலைவர்கிட்ட ஒரு நெருக்கம் வரும், அவருக்கு அவர் பண்ணி கொடுத்தாருனா. ஸோ உடையார் நல்லது கெட்டதில் கூடவே இருக்கவர் தானே அவருக்கு. அவருக்கு இதில் என்னென்ன ரெண்டு, அவர் கூடவே அவர் ஃபேமிலியில் மெம்பரில் ஒருத்தர் மாதிரி அவர். அந்த ஆட்டிடியூடில் நான் தலைவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் அடுத்த நாள் பார்க்கும்போது இந்த மாதிரி போட்டிருக்காரு, ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க. ஆளுக்கு ரெண்டு பேரும் 10 லட்சம் தான் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு பேரும். அது மாதிரி இருக்காது. ஸோ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக ஒருத்தர் அவர் போட்டிருக்காரு அக்ரிமெண்ட்டு, இன்னொருத்தர் இவர் போட்டிருக்காரு. அந்த மாதிரி அப்போ என்ன ரஜினிகாந்த் எப்படி தெரியுமான்னு கேட்டார். ரஜினிகாந்த் கல்யாணத்துக்கு என்ன தான் போயிருக்கேன், அங்கே வந்துச்சு இல்லையா ரிசப்ஷனுக்கு. அன்றைக்கி தினத்தேதியில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க மிஸ்ஸஸ் அவர் இருப்பாங்க, தொழிலமைச்சர் வாழ்த்துன்னு என் படம் தான் இருக்கும் அதில். அன்றைக்கி ராஜில் நடந்தது இல்லையா, அந்த அடுத்த நாள் தந்தி பேப்பரில் பார்த்தீங்கன்னா இருக்கும். சொன்னேன் தெரியும், நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன். உடையார் நமக்கு வேண்டியவர் தானே, ஏதாவது நல்லது கிட்ட பண்ணிக்கலாம், அவர் தான் கூட இருக்கவர் தானே. ஒரு சினிமா ஆக்டரே வளர்ந்துட்டுருக்காரு, அதை நம்ம பண்ணோம்னா நமக்கு சப்போர்ட்டாக இருப்பார் இல்லையா, ரெண்டாக இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டார். நான் வந்து அடுத்த நாள் பார்த்தா என்ன கூப்பிடல, ரஜினி அந்த கூப்பிட்டார் அவர் சாப்பாட்டுக்கு. காலைல டிஃபனுக்கு அது ரஜினிகாந்துக்கு வர சொல்லி, ஒளையாரியை வர சொல்லி, ரெண்டு பேரும் டிஃபன் நடந்துக்கிட்டு நடந்துக்கு. எனக்கு பிஏக்கள் மூணு வேலை தெரியும் வர்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. எவராலும் வேலை இருந்தால் சரி அப்படின்னு உடையாட்ட சொல்லி நீங்கள் விட்டுருங்க, அவர் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி அப்போ தலைவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பேசுவார். ஃபோனில் ரஜினி போட்டுரு, ரஜினிகாந்த் போட்டுருன்னு அர்த்தம், சார்னு வச்சிட்டார். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு பிஏ பேசினார் திருப்பி, கொஞ்சம் சார் இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்தாங்க, தலைவர் சொல்லிட்டாரு ரஜினிகாந்துக்கு அந்த எம்எம்டி ஆர்டர் போட்டு கொடுத்துருங்க. ஸோ அப்புறம் நான் ஒன்று நம்ம எதிர்பார்த்து தானே இருக்கிறேன், காலையில் ஆர்டர் போட்டு பார்த்தீங்கன்னா காப்பி அவர் கொடுத்து விட்டேன். ஸோ அப்படி தான் ராகவேந்திரா கல்யாணம் பண்ணவும் சூப்பர் தலைவர் அவர் கொடுத்துருங்க, ரஜினிகாந்துக்கே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி கொடுத்தார் தான் கொடுத்தாரு. அப்போ திறப்புகளாக வந்து அவர் இல்லை, அவர் இறந்து போயிட்டார். கலைஞர் சீமா இருந்தார், அவர் தான் திறந்தார் உங்களுக்கு தெரியுமே. அவங்களும் அவர் வந்து திறந்தார், நல்லா வந்தேன். என்ன கூட மேடையில் கூப்பிட்டு சவெல்லாம் போட்டார். அது திருப்பி வந்து அந்த போகும்போது செலவு பண்ணலாம் வேணும்ல, வேணும் என்ன பிரச்சாரம் அதெல்லாம் அவர் சொன்னார். அவர் ஜானகமாக தான் வேண்டிய ஆள், அவர் தலைவர் ஃபேமிலிக்கு வேண்டியவர் தானே, அவரே வேண்டியவர். அதனால் நான் சொன்ன உடனே அவர், நீங்கள் உங்களுக்கு பண்ணுற நீங்கள் பண்ணுங்க, அவங்க சுற்றுப்பயணம் போகிறதுக்கான செலவுகள் பண்ணுவோம். உடைய அவர் நம்ம இருந்தார், நம்ம சோழையன் இருந்தார், அவர் அவங்களோட ஒரு டீம் செக்யூரிட்டி டூரிஸ்டுக்குன்னு போகணும்ல, யார் காரு ஏறு வேனு தங்குறது போகிறது, பெரிய ஹோட்டலான தங்குவாங்க, சின்ன சின்ன ஹோட்டல் அந்த மாதிரி பான் வித்து சில்லர் ஸ்பூன் தானே, சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல. எங்கே போனாலும் ஸ்டார்னால் 5 ஸ்டார் 7 ஸ்டார் என்ன அதிக ஸ்டார் இருக்கோ அது. டெல்லிக்கு வந்தாலும் அப்படி தான் தங்குவாங்க, அப்படி தானே கார் பெரிய கார் தான் இருக்கணும், அப்படி தானே போகணும். நான் மீட்டிங்கில் அர்த்தாயில் ஒரு மீட்டிங் வச்சு போட்டேன் அந்தம்மா, அதுக்கே தனி போகி தனி ட்ரெயினில் தனியாக புக் பண்ணி அதில் வந்துச்சு அந்தம்மா. அந்த ரஜகஜத்ரம் எல்லோரும் 10 பேர் தானே வருவாங்க, வந்து அவங்களோட கார் வச்சு கூட்டி போய் அங்கே மீட்டிங் போட்டு பண்ணோம். ஸோ அது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டு மெயின்டைன் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் செலவாகணும் இல்லை. ஸோ சொன்னால் அவர் தான் ஹெல்ப் பண்ணார், ஹெல்ப் பண்ணி அதுக்கெல்லாம் ஜானகமாக சொன்ன மாதிரி அவங்க கோச்சிக்கிட்டாங்க. இப்படி இருந்தாலும் திருப்பி வந்து எலெக்ஷன் எல்லாத்துக்கும் பிரச்சாரத்துக்கு போனாங்க, ஜெயிச்சு வந்துடுச்சு. அப்புறம் அதை சொல்லி தான் நம்ம தலைவர்கிட்ட போய் சண்டை விட போட்டாங்க. அப்புறம் நீங்கள் எல்லாம் நான் தான் டூர் போனேன், எல்லோரையும் வந்து மந்திரி ஆக்கிட்டு எல்லாம் பண்ணிடுறீங்க, நாட்டை ஆள்றீங்க, எல்லோரையும் எல்லாம் பண்ண தெரியாது, எனக்கு மட்டும் நீங்கள் ஒன்றும் பண்ணல அப்படின்னு அங்கே செக்ரட்டரியே வந்து தலைவரை போய் சண்டை போட்டாங்க. என்ன சொன்னார் அவர், பார்ப்போம் பார்ப்போம்னு சொல்லி. எனக்கு நான் எனக்கு வண்டுட்டியார் இருந்திருக்காருங்க, வண்டுட்டியார் தலைவர் எனக்கு இந்தமாதிரி அங்கே போயிருக்காங்க செக்ரட்டரியேட்டுக்கு. என்கிட்ட அதுக்கு முதல் நாள் என்ன பேசினாங்க, என்கிட்ட பேசி தான் இருப்பாங்க, என்ன ஒன்றும் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு பண்ண மாட்டேங்கிறாரு என்ன வருத்தப்பட்டாங்க. ஃபோனு அப்போல்லாம் டேப் ஆகும்,
அப்போ எனக்கு நான் வந்து ஃபோன் டேப்பாக நம்ம ஒன்றும் உனக்கு ஒன்றும் பேச முடியாது இல்லையா. நான் சொல்லிட்டேன் இல்லைம்மா தலைவர் தெரியுமா எல்லாம் என்ன சொல்ல முடியாது, தலைவர் பற்றி குறை சொன்னாருன்னு எல்லாம் தலைவர் தெரியுமா, தலைவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டே இருந்தேன். பார்த்துக்குவாருமா, பார்த்துக்குவார், உங்களுக்கு எதாவது பண்ணுவார்ல, பார்த்துக்குவார், என்ன என்ன பண்ணுறாரு, ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அப்போது பார்க்கணும்னு கேட்டிருக்காப்புல, கேட்டணும்னு வர சொல்லிட்டார். அப்போ பண்டுட்டியார் கூட வந்திருக்கார். அப்போ எனக்கும் தகவல் வந்து வர்றாங்க வாங்க. நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி ஆழ்வார்பேட்டையில் இருந்தேன். கரெக்டாக நான் போகிறேன் போகிறதுக்குள்ளே இந்த மாதிரி வெளியே பேசி வழி வழியாக வந்துச்சு போயிட்டாங்க. நான் உள்ள நிலையுமே தலைவர் தான் உட்காந்துருக்காரு, இதுக்கு மண்டுவிட்டியாக இருக்கார். பிஎஸ்சி கூட்டெலாம் அங்கே ரூமில் இல்லை, நம்ம என்ன கும்பிட்டா உட்கார சொன்னார். உட்காந்தேன், மண்டுவிட்டியார் காமிச்சார், சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். அவர் எம்பி வந்தாங்க அப்படின்னு, ஆ சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கடுத்தது சொல்லுங்கள் எம்பி வந்த, ஆமாம் எம்பி வந்தாங்க, அவர் வந்து டெப்டி சிஎம் கேட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தம்மா டெப்டி சிஎம் கொடுங்க அப்படின்னு, டெப்டி சிஎம் கொடுங்கன்னு கேட்டாங்க அப்படின்னு. என்ன தலைவர் பற்றி கோபம், என்ன பற்றி என்ன 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 சொல், என்ன சொல்லுன்னு கேட்டார். என்ன நான் ஒன்று டெப்டி சிஎம்ல வந்து தப்புது, இந்த சிஎம் டெப்டி சிஎம் போட டிஎம் சிஎம் ஃபங்க்ஷன் பண்ண முடியலங்கிற மாதிரி வந்துடும் ஏற்கனவே. அந்த மாதிரி அது அந்த ஆங்கிளில் அது சிஎம் இருக்கும்போது டெப்டி சிஎம் எல்லாம் கேட்குறது தப்பு. எல்லாம் போது பிரச்சாரம்லாம் போனாங்க நான் பேசுவேன் அவர்கிட்ட, இந்த மாட்டே நிறையா பேசுவேன், அவர் தலைவர்கிட்ட நல்லா பேசுவேன், கலைஞர் எல்லாருமே நினைக்கிறதே நான் பேசுவேன். அது எப்போவுமே ரிசர்வேஷன் இருந்ததில்லை எனக்கு. அதனால் சொன்னேன், வேணால் நீங்கள் எல்லோரையும் மந்திரி ஆகிங்களெல்லாம் ஆகிறீங்க, எல்லாம் ஒன்றும் ஒரு மந்திரி வேணால் கொடுங்க, ஆக நீங்கள் நினச்சா ஒரு மந்திரி கொடுக்கலாம், கொடுக்கல கொடுக்கலாம்ல அப்படின்னு நான் சொன்னேன். ஏ என்ன கோவம் வந்துச்சார் என்ன அப்படி அப்படின்னாரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு, அதுக்கு மேலே உங்கள் சௌரியம் அதுக்கு மேலே உங்கள் கஷ்டம் நான் சொல்லி விட்டேன். அதில் கூல ஆகிட்டாரு, அப்புறம் முடிஞ்சு வச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ தான் ஒன்றும் ஆகலையே, ஆகலையே. பட் அதுக்கு பிறகு அவரை நீக்கிற ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜ் வந்தது ஜெயலலிதா. எல்லாருமே சேர்ந்து அந்தம்மா அக்யூஸ் பண்ணி அந்தம்மா ஆன்டி பார்ட்டியில் பண்ணுறாங்க போகிறாங்க, சேலத்தில் எல்லாம் ஆள் போட்டாங்க, யூனியனில் எல்லாம் தனியாக ஆள் போட்டாங்க போனாங்கன்னு ஏறக்குறைய சார்ஜ் பண்ணி இப்போ அவர் தலைவர் நீக்கிறது தான் கட்சிக்கு நல்லதுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு ராகவானந்தன் அப்போ போச்சாளர் அவர் இன்சார்ஜ் இருக்கார், நிறைய ஃபைலோடு வந்து உட்காந்துருக்கார் வீட்டில். ஸோ எனக்கு ஃபோன் வருது, நான் போனேன். தலைவர் ராகவானந்தன் நான் தான் உட்காந்துருக்கோம். என்னை பார்த்து கேட்டார், என்ன ஜெயலலிதா ஜெய எல்லாம் எம்பிம்பார் என்ன அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டார். நான் உடனே ஒரு ராகவானந்தன் இருக்கும்போது நம்ம பேசினோம்னா அது நியூஸ் எல்லாருக்கும் போயிடும் வரிசையாக, எல்லாரும் அவர் சொல்லுவார்ல அவர் டீமில், ஏன்னா அது தனியாக தானே பேசணும் அப்படின்னு சொன்னேன்னா தனியாக சொல்லணும், நீங்கள் கொஞ்சம் இருங்க அப்படின்னாரு. நாங்கள் வந்து ஹாலுக்கு போயிட்டார், சொல்லு அப்படின்னாரு. அப்புறம் அப்படிலாம் நான் சொன்னேன், வரைய நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க, நீங்கள் தான் என்னை கூப்பிட்டு முதல் மீட்டிங்லாம் போட சொன்னீங்க, அதனால் போட்டோம் ரைட்டு. இப்போ நீங்கள் வந்து அவங்கள வந்து கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு அங்கே என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. கட்சியை விட்டு நீக்குனீங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு சைடுக்கு ஆரம்பிக்கோ, ஜானகம்மா சொல்லியோ, அண்ணி சொல்லியோ, ஆரம்பி சொல்லியோ, ஒரு சைடுக்கு நீங்கள் ஃபேவர் பண்ணிவிட்டு இன்னொருத்தருக்கு நீங்கள் வந்து ஒரு தர்மம் பண்ணலை, நியாயமாக பண்ணலைங்கிற மாதிரி உங்கள் இமேஜுக்கு வந்து பாதிப்பு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு நான் அச்சப்படுறேன், அவ்வளோதான். அதனால் கட்சியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களை கட்சியை நீக்க வேண்டியதில்லை. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது பிரத்யேக காரணங்கள் இருந்து உங்களை கட்சியை விட்டு நீக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க, நீங்கள் நீக்கிறது உங்கள் பாடு. ஆனால் அது உங்கள் எந்த விதத்துலேயும் உங்கள் இமேஜை பாதிக்கிற மாதிரி அந்த மாதிரி நீக்கிற நடவடிக்கை கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், வேற ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொன்னேன். யோசிச்சார் நினச்சிட்டார், இந்த ராகவானந்தன் அங்கே இருக்காரு கூப்பிடுனார். அவர் உள்ளே வந்தார், அங்கே லிஃப்ட்டுக்கு போயிட்டார். அப்புறம் பார்ப்போம் போயிட்டார். மேலே லிஃப்ட் போயிடுச்சு, நானும் ஒரு நிற்கிறேன், என்ன கட்சிக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கணும்னு நினச்சேன், கெடுத்துட்டிங்களே தம்பி அப்படின்னு அவர் நீக்கெல்லாம் வந்திருக்காரு. அவர் ஒரு இமோஷனும் பிறக்கும்னு நினச்சேன், கெடுத்துட்டிங்களே தம்பி அப்படின்னு. சென்னை வாங்க பார்த்துக்கோ அவருக்கு தெரியாதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆளை விட்டு சாமியை கிளம்பிட்டேன்.